வெல்கம் டு கதிர் ரியல் எஸ்டேட். நாம் இன்றைக்கி ஒரு அருமையான பூமியை பார்க்க போகிறோங்க. ஏன் எடுத்தோன்னு இதையும் நான் சொல்கிறேன்னா, நான் இந்த பூமி இன்றைக்கி ரொம்ப நேரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த லேண்ட் எங்கே இருக்குதுன்னா, தாமரை குளத்துலேருந்து ஈஸ்ட் சைடு ஒரு 4 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸ்டேட் ஹைவே ரோட்டில் எபோ 400 அடிக்கு மேலே ரோடு ஃபேஸிங் இருக்குங்க. இந்த லேண்டுக்கு சுற்றி ஃபென்சிங்கு வித் கேட் வச்சுருக்காங்க. இந்த லேண்டில் ஒரு 30 மரம் சின்ன வயசு மரங்க இப்போ தான் வச்சுருக்காங்க. ஒரு 2.5 வயசு இருக்குங்க. அதுபோக பேலன்ஸ் இருக்கிற அத்தனை மரங்களும் காப்புத்திறன் நல்ல அருமையான காப்புத்திறனோடு இருக்குதுங்க. நான் அதை பின்னாடி வீடியோவில் காட்டுறேன். ப்யூர் ரெட் சாயிலுங்க லேண்டு. இந்த லேண்டுக்கு 5 HP ஃப்ரீ சர்வீஸுங்க. போர்வெல் ஒன்று இருக்குங்க. போர்வெல் தொட்டியில் இருக்குது. தொட்டி ஒரு 60,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள தொட்டி இருக்குது. அதில் விட்டு டைரெக்டாக ஸ்ட்ரிப் இரிகேஷனில் பாய்க்கிறாங்க பாருங்க. ஒரு சோலக்குள்ளே வந்த ஃபீலுங்க எனக்கு. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதே ஃபீல் ஆகும். கிட்டத்தட்ட எல்லா ஃப்ரூட் செடியும் இந்த லேண்டுக்குள்ளே இருக்குது பாருங்கள். அந்த காப்புத்திறன் சொன்ன இல்லைங்களா பாருங்கள். ஒரு மரம் 2 மரம் இல்லைங்க, இருக்கிற அத்தனை மரமும் ஒரே மாதிரி காப்புத்திறன் கொண்டு வந்திருக்காரு லேண்ட் ஓனர். நல்லா, அதாவது நல்லா ரசித்து ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த வீடும் லேண்டுக்குள்ளே தான் இருக்குங்க பாருங்கள். அருமையான ஒரு ஹவுஸ், நல்ல ஒரு அமைதியான இடம். ஒரே மாதிரி இருக்கும் காப்புத்திறன். அதுபோக இந்த லேண்டில் அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மழை தண்ணீர் சேமிப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த லேண்டில் அதை செஞ்சுருக்காங்க. இந்த லேண்டில் எல்லா பக்கமும் உழுகிற மழை தண்ணி தேங்கி ஜல மூலையில் ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்குங்க. அந்த அங்கே போய் சேர்ந்துருங்க தண்ணி அத்தனையும். வாஸ்துக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க பூமி. இந்த லேண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கதிர் ரியல் எஸ்டேட்டுக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர்ஸ்.